வணக்கம். என் பெயர் யோகேந்திரா, தகப்பனார் பெயர் ஸ்ரீ கணேசன். நான் மூன்றாம் ஆண்டு மாணவன். நான் துகரா தமிழ் பள்ளியில் பயிற்கிறேன். இன்று என் தலைப்பு நம் நாட்டு தேசிய கொடி. இது நம் நாட்டு தேசிய கொடி. இதை ஜாலூர் கம்பிலம் என்று அழைப்பர். நம் நாட்டு கொடியை பெரும்பாலான இடங்களில் பார்க்கலாம். அரசாங்க மற்றும் தனியார் அலுவலகங்களில் முன் தேசிய கொடியை கம்பத்தில் பறக்க விட்டிருப்பர். தேசிய கொண்டாட்ட மாதத்தின் போது பெரும்பாலான வீடுகளில் வாகனங்களில் மக்கள் தேசிய கொடியை பறக்க விட்டிருப்பர். தேசிய கொடியில் நான்கு நிறங்கள் உள்ளன. அவை வெள்ளை, சிவப்பு, நீலம், அஞ்சல். வெள்ளை என்பது மக்களின் தூய மனத்தையும், சிவப்பு என்பது வீரகுணத்தையும், நீலம் என்பது பல்லின மக்கள் ஒன்றுமையும், மஞ்சள் என்பது நம் நாட்டின் தேசிய நீளத்தையும் பிரதிபலித்திருக்கின்றது. கொடியில் ஏழு வெள்ளை கோடுகளும் ஏழு சிவப்பு கோடுகளும் உள்ளன. அந்த பதினான்கு கோடுகளும் நட்சத்திர முனைகளும் நம் நாட்டில் உள்ள பதிமூன்று மாநிலங்களும் ஒரு கூட்டரசு பிரதேசத்தை குறிக்கும். தேசிய கொடியில் உள்ள பிறை நம் நாட்டின் தேசிய மதத்தை குறிக்கும். நம் நாட்டு கொடி நம் உயிரை போன்றது. அதை நாம் வணங்க வேண்டும். நன்றி.